எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வு 5 பார்க்க போகிறோம். இதற்கு முன்னர் 6, 7, 8 மற்றும் 9ஆம் வகுப்புகளுக்கான தமிழ் தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் இன்னும் அட்டன் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து அட்டன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான தேர்வு பாடம் 10ஆம் வகுப்பு தமிழில் இருக்கக்கூடிய இயல் 5. இயல் 5 40 கேள்விகள் பார்க்க போகிறோம். இந்த 40 கேள்விகளில் 30 கேள்விகள் எம்சிக்யூ மெத்தட்லையும் 10 கேள்விகள் ஆன்லைன் கொஸ்டின் மெத்தட்லையும் இருக்கும். முதல் கேள்வி, செய்கு தம்பி புலவர் - ஊரை சேர்ந்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, இடலாக்குடி. இரண்டாவது கேள்வி, தவறான இணையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் டி, எதுவும் இல்லை. மூன்றாவது கேள்வி, சிறந்த சிறுகதைகள் 13 என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வள்ளி கண்ணன். நான்காவது கேள்வி, சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பாரதியார். ஐந்தாவது கேள்வி, பொறுத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 2413. ஆறாவது கேள்வி, தொலைவில் தோன்றுவது எருதோ பசுவோ என்பது எவ்வகை வினா? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஐய வினா. ஏழாவது கேள்வி, சதாவதானி என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, செய்கு தம்பி புலவர். எட்டாவது கேள்வி, திருவிளையாடற் புராணம் - படலங்களை கொண்டது. ஆன்சர் ஆப்ஷன் பி, 64 படலங்களை கொண்டது. ஒன்பதாவது கேள்வி, புலவரிடம் பொருள் இல்லையோ என்று மன்னன் புலவரிடம் வினவுதல் - வகை வினா. ஆன்சர் ஆப்ஷன் பி, கொடை வினா. பத்தாவது கேள்வி, செய்கு தம்பி புலவர் கீழ்கண்ட எந்த நூலுக்கு உரை எழுதியுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, சீரா புராணம். பதினோராவது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய். ஆன்சர் ஆப்ஷன் சி, டெலிகிராஃப், தொலைபேசி. பனிரெண்டாவது கேள்வி, இது செய்வாயா என்று வினவிய போது செய்யாமல் இருப்பேனா என்று கூறுவது - வகை விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி, வினா எது வினாதல் விடை. பதிமூன்றாவது கேள்வி, திருவிளையாடற் புராணத்தில் இடைக்காடன் புனக்கு தீர்த்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி,
திருவாழவாய் காண்டம். 14வது கேள்வி. பரஞ்சோதி முனிவர் இயற்றிய நூலை தேர்வு செய். ஆன்சர் ஆப்ஷன் பி, மதுரை 11வது. 15வது கேள்வி. பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். 16வது கேள்வி. மாசர விசித்த வார்புரு வல்பில் என்ற வரி அமைந்துள்ள நூல் டேஷ். ஆன்சர் ஆப்ஷன் டி, புறநானூறு. 17வது கேள்வி. தொல்காப்பியத்தின் எந்த இயலில் மொழிபெயர்த்தல் என்ற தொடர் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மரபியல். 18வது கேள்வி. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இதில் அமைந்துள்ள பொருள்கோள் வகையை தேர்ந்தெடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, முறை நிரல் நிறை பொருள்கோள். 19வது கேள்வி. கமலாலயன் என்பவரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, வே குணசேகரன். 20வது கேள்வி. பொருத்துக. ஆன்சர் ஆப்ஷன் பி, 4321. 21வது கேள்வி. அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை என்று இவ்வடிகளில் குறிப்பிடப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கல்வி. 22வது கேள்வி. யாருடைய வாழ்க்கையை கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மேரி மெக்லியோட் பெத்யூன். 23வது கேள்வி. பொருந்தாததை தேர்வு செய். ஆன்சர் ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். 24வது கேள்வி. கேள்வி நான் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வினையால் அணையும் பெயர். 25வது கேள்வி. புலவர் மோசுகீரனாருக்கு கவரி வீசிய மன்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பெருஞ்சேரல் இரும்புரை. 26வது கேள்வி. கீதாஞ்சலி டேஷ் மொழியில் எழுதப்பட்ட கவிதை தொகுப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, வங்க மொழி. 27வது கேள்வி. பரஞ்சோதி முனிவர் டேஷ் நூற்றாண்டை சேர்ந்தவர்.
ஆன்சர் ஆப்ஷன் டி 17ஆம் நூற்றாண்டு. 28வது கேள்வி, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி ராகுல் சாங்கிருத்யாயன். 29வது கேள்வி, இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி குலசேகர பாண்டியன். 30வது கேள்வி, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலை 1949ஆம் ஆண்டு தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கணமுத்தையா. ஒருவரி வினாக்கள் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தல் டேஷ் கலை. ஆன்சர் சதாவதானம். 2வது கேள்வி, கொற்கை கோமகன் கொற்கையம் பெருந்துரை என்ற வரி அமைந்துள்ள நூல் டேஷ். ஆன்சர் ஐங்குறுநூறு. 3வது கேள்வி, திருவிளையாடற் புராணம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் பரஞ்சோதி முனிவர். 4வது கேள்வி, பாண்டிய மன்னர்களுக்கு உரிய மாலை டேஷ். ஆன்சர் வேப்பம்பூ மாலை. 5வது கேள்வி, திருவிளையாடற் புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் 3 காண்டங்களை கொண்டது. 6வது கேள்வி, வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூல் டேஷ் மொழியில் எழுதப்பட்டது. ஆன்சர் இந்தி மொழி. 7வது கேள்வி, ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறிக் கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது டேஷ் பொருள்கோள். ஆன்சர் கொண்டு கூட்டு பொருட்கோள். 8வது கேள்வி, வினா எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 6 வகைப்படும். 9வது கேள்வி, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் என்று எந்த செப்பேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் சின்னமனூர் செப்பேடு. 10வது கேள்வி, எம்ப்ளம் என்பதற்கு இணையான தமிழ் சொல் டேஷ். ஆன்சர் சின்னம். இத்துடன் இன்றைக்கான தமிழ் தேர்வு நிறைவடைகிறது. இந்த தேர்வில் நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த தேர்வு 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய இயல் 6. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.